Hi friends, welcome to sarasu common cooking channel. Romba superana suviyana mysore pak sweet kada style la adhu namba veetla romba perfect ana mysore pak romba suviyavum superavum eppadi seiyadhu vaanga paapom romba simple ah senjalam adhukku munadi video ku like kudunga neenga first time ipo dhaan channel la paakuringa na marakama subscribe pannunga ipo vaanga video ku la polam 1 cup alavukku kadala maavu eduthirukken idha or bowl la maathikalam மாத்திட்டு ஒரு கப் அளவுக்கு கடலைமாவுக்கு 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கேன் அதுல கொஞ்சமா சேர்த்துட்டு கட்டிலே இல்லாம நம்ம கரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம கரைச்சு எடுக்கலாம் நம்ம mix பண்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம அப்படியே பவுடர் சேக்க கூட இந்த மாதிரி நல்ல எண்ணெயோட நம்ம கலந்து எடுக்கலாம் mix பண்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் பாத்தீங்கன்னா நல்ல liquid பதத்துக்கு கரைச்சு எடுத்துட்டேன் இப்போ ஒரு panல மீதி இருக்கிற எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு அடுப்புல வச்சிரலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கக்குள்ளவே ஒரு panல ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரையட்டும் சக்கரை நல்லா கரஞ்சி இப்போ சக்கரை நல்லா கரந்தி வச்சி இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் லைட்டா பாகுபதம் வரட்டும் பாத்தீங்கன்னா நல்லா திக்க ஆயிடுச்சு கையில நம்ம எடுத்து பார்த்தனா ஒரு கம்பி பதம் வரணும் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்ளோதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைமாவை இந்த சக்கரை பாகுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா mix ஆகணும் இப்போ நல்லா கரஞ்சி நல்லா திக்க ஆயிடுச்சு இப்போ இன்னொரு அடுப்புல எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு அந்த எண்ணெயே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் சூடான எண்ணெய் சேக்குள்ள தான் கடலைமாவு வெந்து நல்ல மைசூர் பாக் மாதிரி நமக்கு நல்லா வெந்து வரும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா சேக்கல நல்ல வாசம் நல்லா இருக்கும் இப்போ நான் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கேன் எண்ணெய் வேணா அப்படினு சொல்றவங்க நீங்க நெய் சேர்த்துக்கலாம் நெய் பாத்தீங்கன்னா சூடா இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேக்காம அப்படியே சேர்த்து நீங்க mix பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சூடான எண்ணெய் சேக்கல நல்ல பொறுபொறுன்னு இப்படி நல்ல பொங்கி வருது பாத்தீங்க அப்பதான் மாவு வெந்து வருது அர்த்தம் இப்போ நம்ம மாவு எப்படி புளிச்ச மாதிரி வருதுங்களா தோசை மாவுல நம்ம புளிக்க வச்சனா புளிக்க வரல அந்த மாதிரி நல்ல பொங்கி வரும் லைட்டா ஒரு சிட்டி கலக்கு குக்கிங் சோடா எடுத்துக்கேன் இந்த சேக்கல நல்ல சாஃப்ட்னஸ் வரும் அதுக்காக தான் இப்போ ஒரு சிட்டி கலக்கு உப்பு இந்த ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் ஃபுட் கலர் வந்து சேக்காம நான் ஒரு சிட்டி கலக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் கலரா இருக்கும் பார்க்க அப்படி சொல்றதுல மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் இப்போ லைட்டா நல்லா கலந்து விட்ட பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம mix பண்ணக்கல எண்ணெய் நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளவுதான் இது கரெக்டான ஸ்டேஜ் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் கரெக்டாக பிரிஞ்சு வரக்கல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்க போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மைசூர் பாக் வந்து கட் பண்றதுக்கு ஷேப் கிடைக்காது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஷேப்பாக நம்ம நானும் ஸ்கொயர் ஷேப்பாக வர்றதுக்காக ஒரு ஒரு கேக் டீனில் நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடு சேர்க்கக்குள்ள தான் நல்லா வெந்து வரும் இன்னும் நல்லா நான் மைசூர் பக்கம் வந்து நல்லா நல்லா முறுமுறு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொயர் ஷேப்பாக இல்லைனாலும் இங்கே நெட்டிப்பன் பாக்ஸ் இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மூடி போட்டு விட்டுருங்க இப்போ லைட்டாக இது சூடு இருக்கும் போது நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இப்போ நான் எடுத்துட்டேன் தனித்தனி எடுத்து காமிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான மைசூர் கடைங்கள்லாம் வாங்காமல் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப கம்மியான செலவுங்களை ரொம்பவே டேஸ்டான நல்ல சூப்பரான மைசூர் பாக் நல்ல ஒரு பர்ஃபெக்டான மைசூர் பாக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி